இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன் வளர்ப்புத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. எழிலரசி அவர்கள் தரும் தகவல்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா இன்டெகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு புது டெக்னிக்னால் அப்படி கிடையாது, இதெல்லாமே வந்து ஒரு ஏஜ் ஓல்டு ப்ராக்டிஸ் தான். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சியில் வந்து நம்ம வந்து ஒரு இயற்கை சார்ந்த உணவை வந்துட்டு எல்லாமே மறந்துட்டோம். ஸோ இயற்கை சார்ந்த உணவை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு டெக்னிக்கை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம், அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் மறுபடி ஃபார்மர்ஸ்க்கு அதை வந்துட்டு பண்ணுறதுக்கு. ஸோ ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்புக்கும் மீன் வளர்ப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மீன் வளர்ப்பில் மீனை மட்டும்தான் நம்ம வந்து கல்ச்சர் பண்ணுவோம். ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸையும் இன்னொன்று வந்துட்டு லைவ் ஸ்டாக், ஸோ கால்நடைகளையும் சேர்த்து நம்ம வந்து மீன் வளர்ப்பு கூட சேர்த்து நம்ம வந்து வளர்ப்போம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போவுமே மீன் வளர்க்குறதுக்கு வந்துட்டு பாண்டில் தான் நம்ம வந்து மீனை வந்து வளர்ப்போம். ஸோ சுற்றி நமக்கு நிறைய இடங்கள் வந்துட்டு சும்மா வேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களை வந்து பயனுள்ளதாக வந்து உபயோகிக்கிறதுக்காக ஏதாவது ஹார்ட்டிகல்ச்சர் ரிலேட்டட் க்ராப்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து வாழை மரமோ இந்த மாதிரி பப்பாயா இந்த மாதிரி சீக்கிரமாக கனி தரக்கூடிய மரங்களை நம்ம வந்து நட்டு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் லைக் பிரிஞ்சால் கீரைகளாக இருக்கட்டும், இல்லைனா டொமேட்டோ சில்லிஸ் இந்த மாதிரியான வெஜிடபிள் க்ராப்ஸ், இல்லைனா ஃப்ளவர்ஸ் லைக் ரோஸு இல்லைனா ஜாஸ்மின் இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸையும் நம்ம வந்துட்டு வளர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைஃப் ஸ்டாக் ரிலேட்டட், ஸோ இப்போ வந்துட்டு கவு இருக்குது, கோட்டு, பிக்கு, பவுல்ட்ரி, டக்கு, ஸோ இந்த மாதிரியான கால்நடைகள் லைஃப் ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஃபிஷ் கல்ச்சரோடு சேர்ந்து பண்ணணும். எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, ஸோ மீன் வளர்ப்பில் வந்து அதிலிருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ இருக்கிற ஏரியாவை வந்து ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காகவும், ஸோ மல்டிபிள் இன்கம் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் மற்ற விஷயங்களை சேர்த்து பண்ணும்போது வெஜிடபிள்ஸை விற்று நமக்கு காசு கிடைக்கும், ஃப்ரூட்ஸ்லேருந்து காசு கிடைக்கும், ஸோ மில்க்லேருந்து நம்ம காசு ஹீல் பண்ணலாம், அப்புறம் மீட் எடுத்துக்கலாம், எக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் இன்கம் இருக்கிறனால ஒரு இதுலேருந்து நமக்கு லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து இருக்காது. அடுத்தது முக்கியமான விஷயம் இன்டெகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங்கில் என்ன அப்படின்னா வேஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்டெகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங்கில் சுத்தமாக இருக்காது. எப்படின்னா, ஸோ ஒரு சிஸ்டமில் வேஸ்ட் அப்படின்னு உருவாகிற ஒரு விஷயம் வந்து இன்னொரு சிஸ்டமுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக வந்து மாறும். எப்படி? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிஷ் கல்ச்சரில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ தண்ணியில் கண்டினியூஸாக வந்து நம்ம ஃபீட் போட்டு மீனை வளர்த்துட்டே இருப்போம். ஸோ ஒரு மாதம் 45 days வந்து மீனோட தண்ணி வந்து மாசுபடும் இல்லையா? ஸோ மாசுபட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை வந்து மாற்றி தான் ஆகணும் தண்ணியை. ஸோ அப்போ அந்த கழிவு நீரை வந்து சும்மா வெளியில் விடுறதுக்கு பதிலாக அந்த தண்ணி வந்து மீன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வேஸ்ட் வாட்டர். பட் அதை வந்து நம்ம வந்து பயிர்களுக்கோ இல்லைனா வந்துட்டு செடிகளுக்கு விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நியூட்ரிஷன், ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு பொருளை வந்து தண்ணி வந்து மாறுது. அதே மாதிரி கால்நடைகள் வளர்க்கும் போது கால்நடைகளுடைய சாணம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு வேஸ்ட் மெட்டீரியல். ஸோ அந்த வேஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஃபிஷ் கல்ச்சருக்கு வந்துட்டு ஒரு உரமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய பயிர்களுக்கும் வந்துட்டு உரமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்பவே கம்மியாகும். ஸோ ஒரு சிஸ்டமோட வேஸ்ட்டை வந்து இன்னொரு சிஸ்டமுக்கு வந்து ஒரு பயனுள்ள பொருளாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்துட்டு அதனால தான் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பை வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எந்த மாதிரியான மீன்கள் வளர்க்கலாம் அப்படின்னா எல்லா நன்னீர் மீன்களும், ஸோ கெண்டை மீன்கள், அப்புறம் ரால் இல்லைனா வந்துட்டு நம்மளுடைய திலாப்பியா, பங்காசியா, ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸுமே வந்து நம்ம இதில் வந்து வளர்க்கலாம். ஸோ இப்போ வந்து கெண்டை மீன்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 டிஃப்ரெண்ட் வகை இருக்குது. ஸோ கட்லா, ரோகு, மிர்கால், காமன் கார்ப், சில்வர் கார்ப், கிராஸ் கார்ப்னு 6 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கெண்டை மீன் மட்டும் நம்ம கெண்டை மீன் கூட நம்ம ஏதாவது ஒரு ஹார்ட்டிகல்ச்சரோ இல்லைனா வந்து எல்லா ஒரு லைஃப் ஸ்டாக்காக சேர்த்து நம்ம வந்து வளர்க்கலாம். ஸோ இப்போ கெண்டை மீனில் 6 வகை இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த 6 மீனையுமே வந்து ஒரே பாண்டில் போட்டு வளர்க்கலாமான்னா வளர்க்கலாம். ஸோ வளர்க்கும்போது அவங்க வந்து ஃபுட்டுக்கும் ஸ்பேஸுக்கும் வந்து சண்டை எதுவுமே போட மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸுமே எப்படி அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து தேர்வு பண்ணி தான் அது வந்து வாழும். இப்போ கட்லாவையும் நீங்கள் சில்வர் கார்ப்பையும் எடுத்தீங்கன்னா மேல்மட்டத்தில் மட்டும்தான் வாழும், மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய உணவை மட்டும்தான் உட்கொண்டு வாழும். இதே இது நீங்கள் வந்து ரோகுவையும் கிராஸ் கார்ப்பையும் எடுத்தீங்க அப்படின்னா காலமில் மட்டும்தான் வாழும், காலத்தில் இருக்கக்கூடிய
உணவுகளை மட்டும்தான் ஒரு எடுத்து சாப்பிடும். ஸோ இல்லை பாட்டமில் வந்து காமன் கார்ப் அண்ட் மிர்கால் இருக்கும். ஸோ பாட்டம் பாண்டோட பாட்டமில் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் வந்து அதை எடுத்து வந்து சாப்பிட்டு உயிர் வாழும். ஸோ இப்படி இருக்கிறனால என்னாகும் அப்படின்னா, நம்ம வந்து ஆறு மீனையுமே வந்து ஒரே இடத்துல ஒரே பாண்டில் போட்டு நம்ம வந்து வளர்க்கும்போது நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். என்னென்னலாம் கன்சியூமர்ஸ்க்கு எந்த மாதிரியான டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிஷ்ஷஸை வந்துட்டு வியாபாரம் பண்ணி நம்ம வந்து பயனடையலாம். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, மீன் வளர்க்குறதுல வந்து அக்வாகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 60% செலவு எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீடில் தான் வரும். ஸோ ஃபீடோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வந்து 30 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரைக்கும் இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஃபீடோட காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கெண்டை மீன்கள் எல்லாமே வந்து மிதவை நுண்ணுயிர்களை தான் உணவாக வந்து உட்கொள்ளும். ஸோ அப்படி மிதவை நுண்ணுயிர்களை உணவாக உட்கொள்ளும் போது அந்த மிதவை நுண்ணுயிர்களுக்கு முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPK-ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஸோ அதுதான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, உரத்துல இருந்தால் கிடைக்கும். ஸோ உரமே வந்துட்டு இப்போ அந்த மாதிரியான இயற்கை உரங்கள் கிடைக்காதனால செயற்கையாக நம்ம யூரியா, சூப்பர் பாஸ்பேட் அந்த மாதிரியான உரங்களை வந்து நம்ம இன்னைக்கு போட்டு மீனை வந்து வளர்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம கால்நடைகளோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி மீன் வளர்க்கும் போது கால்நடைகளுடைய வேஸ்ட்டு, அதோடைய சாணத்தை வந்து நம்ம வந்து இங்கே வந்து உரமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னாகும், மிதவை நுண்ணுயிர்களோட உற்பத்தி வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ மிதவை நுண்ணுயிர்களோட உற்பத்தி ஜாஸ்தி ஆகும்போது அந்த அதையே வந்து நம்மளுடைய மீன்கள் வந்துட்டு சாப்பிட்டு நல்ல வந்து ஒரு வளர்ச்சியை வந்து அடையும். ஸோ அப்போ இந்த மாதிரியான கெண்டை மீன்களை வந்துட்டு எவ்வளோ ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்டேருக்கு வந்துட்டு 5000-8000 நம்பர் ஸ்டாக் பண்ணலாம். ஸோ இப்போ ஆறு வகையான மீன் இருக்குது, எல்லாத்தையுமே ஈக்குவலாக ஸ்டாக் பண்ணலாமா அப்படின்னா ஈக்குவலாக ஸ்டாக் பண்ணக்கூடாது. ஸோ மிதவை நுண்ணுயிர்களை அதிகமாக சாப்பிடக்கூடிய மீன்களை அதிக அளவில் ஸ்டாக் பண்ணணும். ஸோ பாட்டமில் இருக்கக்கூடிய பாண்டோட பாட்டமில் இருக்கக்கூடிய மீன்களை கம்மியாக வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணணும். ஸோ மற்றது எல்லாமே வந்து 60% இருந்ததுன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய மீன்கள் ஒரு 40% நம்ம ஸ்டாக் பண்ணி நம்ம வந்து வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வளர்த்து வந்து பயன்பெறலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கவ் இருக்குது, கோட் இருக்குது, பிக் பண்ணலாம், அப்புறம் பவுல்ட்ரி பண்ணலாம், டக் பண்ணலாம். ஸோ ஏதாவது நம்மக்கிட்ட என்ன மாதிரியான இடங்கள் இருக்கோ, எவ்வளோ இடம் நம்மக்கிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கால்நடைகளை வந்து தேர்வு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹெக்டேர் பாண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டன் உரம் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும். ஸோ அப்போ 1 டன் உரம் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கால்நடைகளோட நம்பர்ஸை வந்து கூட்டி குறைக்கணும். ஸோ இப்போ நம்ம இதே இது கவு பண்ணோம் அப்படின்னா என்னாகும்னா, கவுனா கிட்டத்தட்ட ஒரு 3-5 கவு வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதே இது கோட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 50 கோட்டாவது நம்ம வச்சு வளர்க்கணும். ஸோ பிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 30-35 பிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதே இது வந்து நம்ம வந்து பவுல்ட்ரி அப்படி இல்லைனா டக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் 300-500 நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட வேஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபிஷ் ப்ரொடக்ஷனுக்கு, மேன்யூரிங்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது நம்மளுடைய ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000-லேருந்து நம்ம வந்து ஒரு 8000 kg பெர் ஹெக்டேர் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து எடுக்கலாம். எதுக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா, இதில் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபீட் எதுவும் போட போகிறது கிடையாது. வாட்டர் குவாலிட்டியை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறோமோ தவிர மற்றபடி எல்லாமே வந்துட்டு எந்த செயற்கையான விஷயங்களையும் உள்ளே ஆட் பண்ணுறது இல்லை. ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் நம்ம வந்து உள்ளடி போட போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து கவு அதுலேருந்துலாம் நமக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் கிடைக்குதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கவுலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நியர்லி ஒரு 5000 liters ஆஃப் மில்க் நம்ம வந்து ஈல்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் ஆஃப் கோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் 500-600 kg ஆஃப் மீட் எடுத்துக்கலாம். ஸோ 3000 liters ஆஃப் மில்க் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் எவ்வளோ எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இன்கேஸ் ஆஃப் இப்போ பவுல்ட்ரி இல்லை டக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க, பவுல்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டோன்னா மோர் தென் 1000 kg மீட் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. எக்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா மோர் தென் 70,000 eggs வந்து ஒரு வருஷத்துக்கு எடுக்கலாம். ஸோ இன்கேஸ் ஆஃப் டக்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா லைக் 18,000 eggsம், அதுக்கப்புறம் மீட்டெல்லாம் ஒரு 500-600 kg மீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தோன்னா, மற்ற மேன்யூரிங் எல்லாமே வந்து டைரெக்டாக நம்ம வந்து பாண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே இது வந்து பிக் மேன்யூரிங்லாம் வந்து நம்ம வந்து நல்ல
ஒரு டீகம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு ஷெட் அமைக்கணும் இல்லையா. ஸோ ஷெட் எல்லாமே வந்து பாண்டுக்கு பக்கத்தில் நல்ல நம்ம அமைச்சிக்கலாம், அப்படி இல்லைனா பாண்டோட வரப்புகளில் நம்ம வந்து அமைச்சிக்கலாம். இந்த பவுல்ட்ரியும் டக்கோட ஷெட்டை மட்டும் பாண்டுக்கு மேலேயே அமைச்சிக்கலாம். ஸோ பாண்டுக்கு மேலே அமைச்சிக்கிட்டோம்னா அதோட வேஸ்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பாண்டுக்குள்ளே விழுந்துடும். ஸோ அப்போ அந்த வேஸ்ட்டை வந்து நம்மளுடைய பாட்டம் ஃபீடர்ஸான மிருகால் காமன் கார்ப் எல்லாமே சாப்பிட்டு வளருவாங்க. ஸோ இன்னொன்று டக் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ டக் வந்து கண்டினியூஸாக தண்ணிக்குள்ளே போகும். ஸோ ஸ்ப்ளாஷ் பண்ணும், ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் நல்லா வந்து உள்ளாடி போகும். இன்னொன்று வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாட்டமை வந்து நல்ல கிண்டி வந்து அதில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் ஸ்னெயில்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்றனால சாயில் லூஸ் ஆகும், சாயில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸும் நமக்கு வந்து ஃபிஷர்ஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னா இயற்கை சார்ந்த உணவுகளை மட்டும்தான் உட்கொண்டால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரியான இயற்கை சார்ந்த உணவுகளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு வந்து ஃபார்மிங் பண்ணி நம்ம எல்லாருமே வந்து பயன்பெறலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி. எழிலரசி அவர்களை 0875467833 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.